யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மூலிகை செல்லமகா சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நீர்க்கட்டி பிரச்சனையை வந்து எப்படி இயற்கை முறையில் சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பதிவு தான் இது. இந்த மலைவேம்பு அதுக்கு எடுத்திருக்க மூலிகை, இதை பற்றி விரிவான நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த மூலிகையை வச்சு எப்படி அந்த நீர்க்கட்டி கரைக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து சொல்கிறேன், மருத்துவம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உலகளவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறையா பெண்களுக்கு வந்து குழந்தையே இல்லை. உடனே முன்னாடியெல்லாம் நம்ம நாட்டில் கல்யாணம்லாம் திருமணம்லாம் செஞ்சு வச்சாங்க அப்படின்னாக்க உடனே குழந்தை இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லாமல் குடும்ப வாழ்க்கையெல்லாம் போகும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. குழந்தை பிறக்கிறதுங்கிறதே ஒரு வந்து என்னவோ பெரிய இது மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி சாதாரண நடக்கிற விஷயந்தான் அந்த குழந்தை பிறக்கிறதுங்கிறது. இப்போ வந்து அது ஒரு பெரிய என்னமோ மலையை தூக்கி தலையில் வைக்கிற மாதிரி அந்த கதையாயிடுச்சு. இப்போ அந்த பிரச்சனை, நீர்க்கட்டி பிரச்சனை எல்லாம் இருக்குது. நீர்க்கட்டி யாரை கேட்டாலும் நீர்க்கட்டி இருக்குது, நீர்க்கட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக அந்த நீர்க்கட்டியை கரைக்கிறோம் அப்படின்னு நிறைய ஊசி போடுறாங்க, நிறைய மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரையிலாம் வந்து சரியாக அந்த இதெல்லாம் சரியாக மாட்டேங்குது. அப்போ மாத்திரை முழுங்குறப்ப தான் அந்த பிரச்சனை வந்து சரியாகிற மாதிரி தெரியுமோ இல்லையா, அப்புறம் திரும்ப அதே பிரச்சனை தான் வருது. பெண்களுக்கு வந்து அந்த மாதவிளக்கெல்லாம் சரிவர வர்றதே கிடையாது. அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த மூலிகை வந்து உதவுது. எப்படி அப்படின்னாக்க, தொடர்ந்து வந்து சரியாக அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னாக்க இந்த இலைகளை வந்து சாதாரணமாக ஒர 3 கைப்பிடி அளவு அரைச்சி எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அம்மியில் அரைச்சிக்கோங்க. அம்மி இல்லாதவங்க மட்டும் மிக்சியில் அரைங்க, ஏன்னா அந்த உயிர் சத்துக்கள்லாம் அதில் இறந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு, நம்ம பழங்காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினா அம்மியை வந்து முடிஞ்சளவு வாங்குங்க. அப்படி அரைக்க நேரம் இல்லை அம்மி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் மிக்சியை நீங்கள் பயன்படுத்துங்க. எப்படி செய்யணும் அப்படின்னாக்க, இந்த இலைகளை வந்து ஒரு 3 கைப்பிடி அளவு எடுத்துக்கணும், உருவி எடுத்துக்கணும். அப்படி இதோட நல்லா கொழுந்து இலைகளும் இல்லாமல் ரொம்ப முத்து இலையும் இல்லாமல் நடுத்தரமான இந்த இலை தான். இந்த மாதிரி இலைகளை வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி ஒரு இந்த மாதிரி பாருங்கள், நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே. இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ பச்சையாக அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். மெதுவாக குடிச்சிட்டிங்க அப்படின்னு குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீர்க்கட்டி பிரச்சனையே வராது. அதே மாதிரி இரகுலர் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீர்ந்துடும். நீங்கள் வந்து அந்த ஊசி இந்த ஊசியெல்லாம் எந்த ஊசியும் போட வேண்டியதில்லை, எந்த டேப்லெட்டும் எடுக்க வேண்டியதில்லை. நம்ம கண் முன்னாடி இருக்கிற இந்த மூலிகையை பயன்படுத்தி பயன்பாருங்க. அடுத்தது வந்து நீர்க்கட்டி கரைகிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இது வந்து சும்மா வேறு இலையை மட்டும்தான் அரைச்சி குடிக்க சொல்லியிருந்தேன். இன்னொன்று என்னன்னா, கருப்பு பையில் உள்ள கொழுப்பு கட்டியும் வந்து கரைக்கக்கூடியது தான் இது. இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இதே அதே மாதிரி 3 கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். இந்த இலையை எடுத்துட்டு ஒரு பூண்டு வந்து ஒரு 5 பல்லு எடுத்துடணும், மிளகு ஒரு 10 மிளகு எடுத்துக்கணும். எடுத்துட்டு வெற்றில ஒன்று எடுத்துக்கணும், வெற்றிலை தறியுள்ள அந்த பாக்கு வெத்தில அந்த வெற்றில எடுத்துக்கணும். ஒன்று தான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒரு மாதவிளக்கான காலையில் மொதல் நாள்லேருந்து காலையிலே ஆயிடுச்சு அப்படின்னாக்கா மொதல் நாள்லேருந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது நாள் காலையிலே வெறும் வயிற்றில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி. ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னாடினா, அப்போ எல்லாருமே வந்து நம்ம பாட்டி முன்னோர்கள்லாம் வந்து அப்படி தான் குடிச்சிருக்காங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி அப்படியே குளிச்சுட்டு ஈர துணியோட இந்த மருந்து எடுத்துக்கணும். எல்லாத்தையும் அரைச்சி 3 நெல்லிக்கை அளவுக்கு உருட்டி எடுத்துக்கணும் அந்த உருண்டையை. அந்த மருந்தை உருட்டி எடுத்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை, ஒரு நெல்லி அளவுக்கு. இல்லை உங்களுக்கு வாந்தியெல்லாம் வராது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு 3 உருண்டை, அந்த விதத்தில் 3 நாளைக்கு 9 உருண்டை அளவு சாப்பிட்லாம். காலையில் வெறும் வயிற்றில் மட்டும்தான். அப்படி சாப்பிட்ற அன்னைக்கு முட்டை கருவாடு மீன் அந்த மாதிரி கவிச்சு ஐட்டம், அதை அசைவம்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடாமல் நீங்கள் இருந்தீங்கனாலே அந்த கொழுப்பு கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். அதே மாதிரி நீர்க்கட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நீங்கள் வாழ்நாளில் பார்க்கவே முடியாது. இந்த மருந்து வந்து அதுக்கு தான், மலை வேம்பு வந்து அப்படி தான் பயன்படும். கருப்பை குளர்கள் அழைத்து நீங்கும். அதே மாதிரி வயிற்றில் அந்த கருப்பையில் இருக்க புழுக்களை எல்லாம் அழிச்சிட்டு குழந்தை வந்து விரைவாக வந்து இருக்கிறதுக்கு இது உதவி செய்யும். இதை வந்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சு அப்படின்னாக்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பயன்படுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.